ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான, டேஸ்டான, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் பூண்டு குழம்போட இதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாதத்தை வடித்து பூண்டு குழம்பு வச்சு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாகவே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் சின்ன வெங்காயம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால ஓகே. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணும்போது வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3-4 நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகாது. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருகப்பிள்ளை போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன பல்லு பூண்டாக எடுங்க, அதுதான் நமக்கு சத்து அதிகமாக இருக்கும். சில பேர் ஊறிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பெரிய பல்லு பூண்டு தான் வாங்குவாங்க. ஸோ பூண்டு குழம்பு வைக்கும்போது மட்டும் நீங்கள் சின்ன பல்லு பூண்டு வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் 3 பொடி அளவு போட்டிருக்கேன். 3 பொடி அளவு சின்ன வெங்காயத்துக்கு 2 பொடி அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு, குக்காகி இந்த மாதிரி வந்திருக்க டைமில் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவைக்கேற்ப சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்ம இது கூட சேர்த்து சால்ட்டு ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே பூண்டு தக்காளி வெங்காயமெல்லாம் நமக்கு வதங்கிடும். 3 பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது நாங்கள் எங்கள் வீட்டிலேயே அரைச்ச மல்லி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இப்படி கிண்டி வர்ற நேரத்தில் நமக்கு ஒரு ரெட் கலராக வரும். ஸோ ஆயில் பிரிஞ்சு வரும். அப்படி வர்றதுனால பூண்டு குழம்பு பார்க்கவும் ஆசையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 200 கிராம் சின்ன வெங்காயத்துக்கு 1 எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி வந்து புளி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கே ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே இருக்காது. சுத்தமாக தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பூண்டு குழம்பு சாப்பிடவே ஆசையாக இருக்கும். நிறைய பேர் தேங்காய் தான் போடுவாங்க. ஸோ தேங்காய் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து பாருங்கள். பூண்டு குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேங்காய் கூட சேர்க்க தேவையில்லை, 1 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. அவ்வளோதான், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அதை மூடி குக் பண்ணிடலாம். இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.